ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு வீட்லேயே மசாலா தயார் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த மட்டன் மசாலா எப்படி செய்யணுங்கிறது வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க, ஆயில் விட்டுக்கோங்க, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பொடிசை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 தக்காளி வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரஃபாக சாப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச 1/2 கிலோ மட்டனை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச, அதாவது வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா தூள் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பெரிய டீஸ்பூன்றனால நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கேன். ஸோ இந்த மசாலா எல்லாமே அந்த மட்டனோட சேர்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு ஒரு 1/2 கப் ஊற்றினாலே போதுமானது. ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 8 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஸோ 8 விசில் ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா வெந்திருந்தது, பட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வத்த விட்டுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்துலேயே வந்து ஒரு கட்டியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.